ஜவுளித்துறையில் பயன்படுத்தப்படக்கூடிய சாயத் தண்ணீரை சுத்திகரிப்பு செய்வதற்கு 8000 கெமிக்கல்கள் பயன்படுத்த வேண்டியுள்ளது. இந்த தகவலை கோவை காருண்யா பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் வாட்டர் மேனேஜ்மெண்ட் என்ற கருத்தரங்கத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. தண்ணீரை சேமிப்பது, பாதுகாப்பது, முறையாக பயன்படுத்துவது குறித்த கருத்தரங்கம் கோவை காருண்யா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த கருத்தரங்கத்தில் இந்தியா, ரஷ்யா, கனடா ஆகிய நாடுகளிலிருந்து ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்றாங்க. இந்த ஆராய்ச்சியாளர்கள் நீர் சேமிப்பு தொடர்பாக அவரவர்கள் செய்திருந்த ஆய்வு அறிக்கைகளையும் விளக்கமாக இங்கே சமர்ப்பிச்சிருந்தாங்க. ஜவுளித்துறையில் சாயம் ஏற்றப்பட்ட பின் வெளியேறக்கூடிய அந்த சாய கழிவை, அந்த தண்ணீரை சுத்திகரிப்பு செய்வதற்காக கிட்டத்தட்ட 8000 வகையான கெமிக்கல்கள் பயன்படுத்தப்படுவதாகவும், இதன் மூலமாக 20% கழிவு நீரைத்தான் வீணாகாமல் தடுக்க முடியும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த கருத்தரங்கம் குறித்து சென்னை ஐஐடி பேராசிரியர் எம்ஆர் பிரணேஷ் கூறிய கருத்துக்களை கேட்கலாம். இந்த கருத்தரங்கத்தில் வாட்டர் யூட்டிலைசேஷன் எப்படி பண்ணணும், எப்படி சேவ் பண்ணணும், வேஸ்ட் வாட்டர் எப்படி ட்ரீட் பண்ணணும்னு தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறோம். நிறைய வாட்டர் யூஸ் பண்ணாத டெக்ஸ்டைல் டெக்னாலஜி வேஸ்ட் ஆக போகிறது. நியர்லி 20% வேஸ்ட் ஆக போகிறது. அது வேஸ்ட் பண்ணாமல் எப்படி யூஸ் பண்ணணும்? நியர்லி 8000 கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணோம் டெக்ஸ்டைல் டெக்னாலஜியில். அப்போது அதை ட்ரீட் பண்ணி வெளியே விடணும். கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இவெல்லாம் யூஸ் பண்ணி ஜீரோ வேஸ்ட் பண்ணி வேஸ்ட் வாட்டர் வெளியே விடணும். அப்படி இல்லைன்னா இது ஃபிஷ்ஷு அல்ல மேட்டரில் ரொம்ப பாதிக்கப்பட்டு போகிறது. அதுக்கு தான் இந்த கருத்தரங்கத்தில் எப்படி யூஸ் பண்ணணும், வேஸ்ட் வாட்டர் எப்படி ட்ரீட் பண்ணணும் அதெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம்.